டான் தமிழில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள் அனைத்து அனைத்து உறவுகளுக்கும் இனிய அன்பு வணக்கங்கள் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்களை இல்ல திரைகளில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று மார்ச் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வியாழக்கிழமை காலை பொழுது புலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு மினிய நன்மைகரமான எல்லாவளங்களையும் சந்தோஷங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை இந்த நிகழ்ச்சியில் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது பிரதான அனுசரணை நெஸ்டமொல்ட் பலம் நலம் சக்தி இன்றைய காலை பொழுதில் உங்களோடு தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதன்மை செய்திகளை பிரதான தலைப்புச் செய்திகளை இணைக்க முடியும் யாழ் பிராந்தியத்தில் இருந்து வெளியாகியிருக்கக்கூடிய ஈழ நாடு தினக்குரல் உதயன் வல் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் தற்போது கரங்களிலே இங்கு ஈழ பத்திரிகையின் பிரதான தலைப்பு ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் முறையிட்டார் பேராயர் மல்கம் ரஞ்சித் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து நீதி விசாரணையை வலியுறுத்தினார் என்றவாறு காணப்படும் அதே வலம்புரி பத்திரிகை பிரதான தலைப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக ஐநாவில் இலங்கை குறித்த விவாதம் ஒத்திவைப்பு என்று காணப்படுகிறது இதேவேளை உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியின் விரிவாக்கம் அதற்கு முன்னதாக தலைப்பு அறுநூறு பொருட்களுக்கு இறக்குமதி தடை அறுநூறு பொருட்களுக்கு இறக்குமதி தடை மீழ்கிறது எரிபொருள் நெருக்கடி மத்திய வங்கி ஆளுநரும் அதிருப்தி அரசாங்கம் அவசர ஆலோசனை என்று காணப்படுகிறது இதேவேளை தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி என்று கூறுகிறது மூன்றாம் உலகப் மிரட்டுகிறது ரஷ்யா அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அபாயம் என்று எச்சரிக்கிறது கிவ் நகரை முழுமையாக கைப்பற்ற கடும் போர் தொடர்கிறது என்றவாறு காணப்படுகிறது இவை இன்றைய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக பிரதான தலைப்புச் செய்திகளாக அமைந்திருக்கின்றன ஈழ பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியின் விரிவாக்கத்தை நிகழ்ச்சியில் முதலில் இணைக்க முடியும் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் முறையிட்டார் பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து நீதி விசாரணை வலியுறுத்தினார் விரைவாக்கத்திற்கு செல்லலாம் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சலெட் பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கும் விடையிலான முக்கியத்துவம் மிக்க சந்திப்பொன்று ஜெனீவாவில் நேற்று இடம்பெற்றது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் பொறுப்புக்கூறலில் ஏற்பட்டுள்ள திசை மாறிய பொறிமுறை உட்பட மேலும் சில விடயங்கள் தொடர்பில் இதன்போது பேராயர் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு விரிவாக தெளிவுபடுத்தினார் இது தொடர்பான பல தகவல்களை பேராயர் மல்கம் ரஞ்சித் தாண்டகை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடம் சமர்ப்பித்தார் என்றும் தெரிய வருகிறது ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐநா மனித உரிமைகள் சபையின் நாற்பத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடரின் போது இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இலங்கை அரசின் நீதி விசாரணை மீதான நம்பிக்கை தகர்ந்து விட்டதாக தெரிவித்த பேராயர் மெல்கம் ரஞ்சித் நீதி கோரி சர்வதேசத்தை நாடவுள்ளதாக தெரிவித்தார் இதற்காக வத்திகான் அனுமதியை நாடிய அவர் வத்திகான் சென்று பாப்பரசர் பிரான்சிஸை சந்தித்து பேசிய பின்னர் ஜெனிவா சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு காணப்படுகிறது ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் முறையிட்டார பேராயர் மெல்கவர் ரஞ்சித் என்றவாறு அந்த தலைப்புச் செய்தியை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அவர் சில விடயங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அது தொடர்பாக நாங்கள் ஒரு முறை பார்க்கலாம் அதாவது வந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இலங்கை அரசின் நீதி விசாரணை மீதான நம்பிக்கை தகர்ந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதே வேளையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் அது தொடர்பான பொறுப்புக்கூரலில் ஏற்பட்டுள்ள திசை மாறிய பொறிமுறை உட்பட மேலும் சில விடயங்கள் இப்போ வந்து தமிழர் இன பிரச்சினை அது தொடர்பான இறுதி யுத்த நகர்வுகள் இதன் ஐநா மனித உரிமை மீறல்கள் ஐநாவிலே மனித உரிமை ஆணையகத்திலே இங்கு இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் எல்லாம் தமிழர் தரப்புகள் இதுவரை முன்வைத்து வந்த குற்றச்சாட்டுக்களை இப்போது கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை கொழும்பு மறை மாவட்டத்தினுடைய ஆயரவர் அவர் இப்போது ஐநாவிடம் முறையிட்டிருக்கிறார் இது தொடர்பிலே வத்திக்காணைக்கு சென்று புனித பாப்பரசியரையும் அவர் சந்தித்து இது தொடர்பான தகவல்களை அல்லது மேலதிக கலந்துரையாடல்களை நடாத்தி விட்டு பின்னர் ஐநா சென்றிருக்கிறார் அவர் குறிப்பிடுகிற விடயம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் சரியான நீதி விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை பொறுப்புக்கூறலில் ஏற்பட்டுள்ள ஒரு திசை மாறிய போக்கு வழக்கு விசாரணைகளை ஒவ்வொரு கோணங்களில் திருப்புவது இப்படி அவர் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தாலும் இது இதுவரை இரண்டாயிரத்து ஒன்பது இறுதி சுத்தத்தை சந்தித்த பின்னர் இன்று வரை நீள் உரிமை கோர் போராட்டமாக தொடர்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களினுடைய இன பிரச்சனைக்கு சால பொருந்தும் ஞாயிறு தாக்குதல் என்பது கடந்த வருடத்திற்கு முதல் வருடம் அப்படி ஆரம்பிக்க அப்படி இடம்பெற்ற ஒரு சம்பவங்கள் ஆனால் தமிழருடைய என்ன பிரச்சனை என்பது ஐநாவரை கொண்டு சென்று இதுவரை ஒரு சரியான ஒரு தீர்வுகள் பெற்று அல்லது வழங்கப்படவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க விடயம் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் சென்று இப்போது பேராயர் கருதிநாள் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை முறையிட்டிருக்கிற செய்தியை ஈழ நாடு பிரதான தலைப்பாக கொண்டிருக்கிறது அதேவேளை நாங்கள் வளமுறை பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை ஒரு முறை பார்க்கலாம் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக ஐநாவில் இலங்கை குறித்த விவாதம் ஒத்திவைப்பு உக்ரைன் ரஷ்யா இடையிலே போர் உக்கிரம் அடைந்து வருகிறது அங்கு உக்ரைனுடைய தலைநக நகராக இருக்கக்கூடிய கீவ் பகுதியை கைப்பற்றுவதற்கு முற்றும் கைப்பற்றுவதற்கு ரஷ்ய படைகள் மிக தீவிரமாக கடுமையாக அதாவது உக்கிரமாக யுத்தமிட்டு வருகின்றன மும்முனைகளிலும் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகிறது நாளுக்கு நாள் தொடர்ச்சியான பொதுமக்களினுடைய உயிரிழப்புகள் பதிவாகி கொண்டு வருகின்றன இந்நிலையில் இந்த அணு ஆயுதங்களை கூட தாங்கள் தயார் நிலையில் வைத்திருப்பதாக ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இதே வழி பார்த்தீர்களாக இருந்தால் ரஷ்யாவிலே உள்நாட்டிலே ரஷ்யாவினுடைய நாட்டிலே உக்ரைனுக்கு எதிராக போரிடாதே என்று ஒரு தரப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் கூட ஈடுபட்டு வருகிறார்கள் அங்கு கடும் விமர்சன போக்குகள் அந்த நாட்டிற்குள்ளேயே பதிவாகி கொண்டிருக்கின்றன தவிர சர்வதேச நாடுகள் மட்டத்தில் கூட இது பா ஒரு எதிர்ப்பை ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை வான்வழி பரப்புகளிலே பர பறக்கக்கூடிய விமானங்களுக்கான ஓடுபாதை தளங்களை தடை செய்வது உட்பட பல்வேறு விடயங்களை ஏனைய ஐரோப்பிய நாடுகள் மாத்திரமல்லாது மேற்குலக நாடுகள் முன்னெடுக்கிற சந்தர்ப்பங்களும் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்நிலையில் வந்து இது எங்கு வந்து தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது என்பதுதான் இந்த செய்தி ஐநாவில் இலங்கை குறித்த விவாதம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையிலே இலங்கை மீதான விவாதம் இடம்பெறவிருந்தது இன்றைய திகதி இன்றைய திகதி உக்ரைன் ரஷ்யா விவகாரம் மிக அவசரமாக அவசியமாக அங்கு கலந்துரையாடப்பட வேண்டும் என்கிற காரணத்தினால் ஐநாவில் இப்போது இன்று எடுக்கப்படவிருந்த இலங்கை தொடர்பான விவகாரம் பிற்படப்பட்டிருக்கிறதாக செய்தி பதிவாகிறது விரிவாகத்திற்கு செல்லலாம் இலங்கையின் மனித உரிமை நிலவரம் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை மீது இன்று இடம்பெறவிருந்த விவாதம் பிற்போடப்பட்டிருக்கிறது உக்ரைனில் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கையினால் உருவாகியுள்ள நிலைமை குறித்து மனித உரிமை பேரவை அவசர அவசரமாக விவாதிக்க வேண்டிய நிலை காணப்படுவதனால் இலங்கை குறித்த கலந்துரையாடல் பிற்போடப்பட்டிருக்கிறது ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கை தொடர்பான விசேட விவாதம் இன்று மூன்றாம் தேதி இடம்பெறும் இது தொடர்பான தீர்மானத்திற்கு ஆதரவாக மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளில் இருபத்தி ஒன்பது நாடுகள் ஆதரவாக வாக்களித்துள்ளன இலங்கை தொடர்பான விவாதம் மேலும் ஒரு நாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதாவது ஐநா மனித உரிமை பேரவையில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளிலே இருபத்தி ஒன்பது நாடுகள் இந்த ரஷ்யாவிற்கு எதிராக ரஷ்யாவிற்கு எதிராக எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறது அதாவது மூன்றாம் திகதி அதாவது இது தொடர்பான தீர்மானத்திற்கு அதாவது இன்று இலங்கையினுடைய பிரேரணை எடுத்துக்கொள்ளப்படவிருந்தது ஆனால் அந்த உறுப்பு நாடுகள் என்று நான் நிலவே கூறுகிறதே போல நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளில் இருபத்தி ஒன்பது உறுப்பு நாடுகள் இன்று இலங்கை மீதான விவாதம் வேண்டாம் ஐநா அறிக்கையாளர்களுடைய இலங்கை மீதான விவாதம் வேண்டாம் வந்து இன்று ரஷ்யாவினுடைய இந்த உக்ரைனுடைய விவகாரத்தை சபையில் பேசலாம் என்று ஆதரவு அளித்திருக்கின்றன இருபத்தி ஒன்பது நாடுகள் அதனால் இன்று சபையில் இலங்கை தொடர்பான விவாதம் இடம்பெற மாட்டாது அதற்காக பிரிது ஒரு நாள் ஒதுக்கி தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்தியாக அது காணப்படுகிறமே குறிப்பிடத்தக்க விடயம் ஆகவே உக்ரைன் ரஷ்யா உக்ரமடைக்கின்ற அந்த யுத்தம் இங்கெங்கெல்லாம் தாக்கத்தை செலுத்துகிறது இந்த நாட்டினுடைய ஒரு மனித உரிமை விவகாரங்களிலே இறையாண்மைகளிலே செல்வாக்கு செலுத்துகிறது என்று பாருங்கள் உக்ரைனில் இருந்து சுற்றுலா வீசாவிலே இலங்கைக்குள் உள் நான்காயிரத்திற்கும் அதிகமான பயணிகளுக்கு கூட இலங்கை அரசாங்கம் இப்போது வந்து அவர்களுடைய விசா செல்லுபடியாகிற காலத்தை இரண்டு மாதங்களுக்கு அதிகரித்திருக்கிற விடயத்தையும் நாங்கள் இங்கே ஒரு தகவலாக பதிவு செய்ய விரும்புகிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் உதயன் பத்திரிகை பிரதான தலைப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன அறநூறு பொருட்களுக்கு இறக்குமதி தடை அறநூறு பொருட்களுக்கு இறக்குமதி தடை எரிபொருள் நெருக்கடி மத்திய வங்கி ஆளுநரும் அதிருப்தி அரசாங்கம் அவசர ஆலோசனை என்ற உதயனின் பிரதான தலைப்பு செய்தி விரிவாக்கத்தை பார்க்கலாம் நாட்டில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்துள்ள நிலையில் நெருக்கடிகளை குறைப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பாக அரசாங்கம் அவசர ஆலோசனைகளை நடாத்தி வருகிறது நாடு அந்நிய செலாவணி பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள நிலை அத்தியாவசியமற்ற மேலும் அறுநூறு பொருட்களின் இறக்குமதிக்கு தடை விதிப்பது என்று அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது ஆக மேலதிகமாக அறநூறு பொருட்களுக்கு இறக்குமதி தடை விதிக்கப்படவிருக்கிறது எரிபொருள் நெருக்கடியும் வந்து தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே இருக்கிறது மத்திய வங்கி ஆளுநரும் இதற்கு அதர் இதை இந்த விடயத்திற்கு அதிருப்தி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அரசாங்கம் அவசர ஆலோசனைகளை இப்போது மேற்கொண்டு கொண்டிருக்கிறது தற்போது இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு ஏறத்தாழம் முடிந்துள்ள நிலையில் அத்தியாவசியமற்ற பொருட்கள் அதாவது அத்தியாவசியமற்ற பொருட்களின் இறக்குமதி நெருக்கடி நிலையை அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது அதனால் அவசியமான விடயங்களுக்கு முன்னுரிமை வழங்குவது என்று அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது நாட்டில் எரிபொருள் பிரச்சனை பூதாகரமாகியுள்ள நிலையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சே தலைமையில் விசேட கூட்டம் ஒன்று நடைபெற்றது மின்சாரத்தை தடையின்றி வழங்குவதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பொறுப்பு வாய்ந்த தரப்பினருக்கு ஜனாதிபதி இதன்போது பணிப்புரை விடுத்தார் நீண்ட நேரம் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் நாடு எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது என்று தெரிய வருகிறது கூட்டத்தில் கருத்து தெரிவித்த அதிகாரிகள் எதிர்வரும் ஐந்தாம் தேதிக்கு பின்னர் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த வேண்டி ஏற்படாது என்று தெரிவித்தனர் அதே நேரம் நாட்டில் நேற்று எரிபொருள் தட்டுப்பாடு தீவிரமடைந்திருந்தது நாட்டில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன இரவு வேளையிலும் மக்கள் நீண்ட வரிசைகளில் காணப்பட்டார்கள் அதேவேளை இலங்கை மத்திய வங்கியால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள தவறியுள்ளது என்று மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கேப்ரால் தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்களாக பரிந்துரைக்கப்பட்ட முன்மொழிவுகளை அரசாங்கம் கிடப்பில் போட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் எரிபொருள் கப்பல்களுக்கு கட்டணம் செலுத்துவது என்பது பிரச்சனை இல்லை என்று ஆளுநர் அந்நிய செலாவணி பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் மின் விநியோகம் எரிபொருள் விநியோகம் சில தினங்களில் சீராகும் என்று அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கூறி வருகிற போதிலும் நாடு எதிர்கொண்டுள்ள டொலர் பிரச்சினைக்கு எந்த தீர்வும் முன்வைக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் என்றவாறு அந்த செய்தி குறிப்பை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இப்போது நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அந்நிய செலாவணி பிரச்சனை தான் தவிர இங்கு இப்போது எரிபொருளுக்கோ பொருட்களுக்கோ தட்டுப்பாடு இல்லை என்கிற விவகாரம் இங்கே மத்திய வங்கி ஆளுநரால் வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போ பார்த்தால் விடயங்கள் இப்போது நிலையான வைப்புக்கள் என்கிற ஒரு வைப்பு கணக்கு இருக்கிறது வங்கிகளை பொறுத்தவரை நிலையான வ வைப்புக்களுக்கு முதிர்ச்சி வீதம் அல்லது முதிர்ச்சி காலம் என்பது முடிவடைந்த பின்னர் அது அடுத்த வருடத்திற்கு தானாக புதுப்பித்து கொள்ளும் அந்த கணக்குகள் இப்போது வந்து அப்படி அல்ல ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலும் அதனை புதுப்பி புதுப்பிக்க வேண்டும் அதனுடைய முதிர்ச்சி காலங்கள் நெருங்குகிற பொழுது சரி வருடங்களின் இறுதி பகுதிகளில் சரி அதனை புதுப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு விளக்கம் ஒன்று வங்கிகளால் வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இப்போது ஒரு சில அது எப்படி சொல்வது ஆய்வாளர்கள் சொல்லலாம் அல்லது இது தொடர்பான விமர்சகர்கள் என்று சொல்லலாம் அவர்கள் குறிப்பிடுகிற விடயம் என்னவென்றால் வெளிநாடுகளில் இப்போது இப்போ இலங்கையை எதிர்கொள்கிற பிரச்சனை அந்நிய செலாவணி பிரச்சனை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இப்படியான வங்கி வாய்ப்புகளினுடைய முதிர்ச்சி காலத்தை அல்லது இந்த பிரச்சனையை குறைப்பதற்காக இந்த இப்படியான வங்கி வாய்ப்புகளினுடைய முதிர்ச்சி காலத்தை மீள புதுப்பிப்பதற்கு உரியவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் இப்போது அதிகமானவர்கள் புலம்பெயர் நாடுகளிலே வசிப்பவர்கள் இங்கு அதிகமாக நிலையான வாய்ப்புகளை பேணுகிறார்கள் அவர்கள் வருடந்தோறும் இங்கு வந்து அந்த கணக்குகளை புதுப்பித்து விட்டு செல்லுகிற சந்தர்ப்பங்களில் அவர்கள் வருகிற பொழுது நாட்டிற்குள் அந்நிய செலாவணியில் ஒரு மாற்றம் ஏற்படும் டொலர் வரும் இவ்வாறான பல விடயங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று நகைச்சுவையாக ஆராய்ந்தாலும் சில விடய பரப்புகள் சில பெறுமதியான கருத்துக்கள் அதற்குள் பொதிந்திருக்கின்ற விடயத்தை இங்கு சுட்டி காட்ட வேண்டும் இப்படியாக இருக்கிற பிரச்சனை அந்நிய செலாவணி பிரச்சனை தான் தவிர எரிபொருள் பிரச்சனை அல்ல என்கிறார் மத்திய வங்கி ஆளுநர் என்று கூட ஒரு செய்தி நாங்கள் பார்க்கலாம் செய்திகளை பிரதான தலைப்பு செய்தியாக தினக்குரல் பத்திரிகை கூறுகிற பிரதான தலைப்பு செய்தி மூன்றாம் உலகப் போர் மிரட்டுகிறது ரஷ்யா நாங்கள் இயலவே கூறியதை போல அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அபாயம் என்று எச்சரிக்கிறது கீவ் நகரை முழுமையாக கைப்பற்ற கடும் போர் தொடர்கிறது இப்போ மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது உக்ரைன் ரஷ்யாவினுடைய இந்த உக்கிர மோதல் அதற்கு சான்று அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் மாற்று கருத்தே இல்லை அது மூன்றாம் உலக யுத்தம் தான் இப்போது கூட அதனுடைய தாக்கம் அல்லது எச்சரிக்கைகள் ஆரம்பித்திருக்கின்றன இப்படித்தான் எச்சரிக்கை விடுத்து 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 இப்போது யுத்தத்தில் வந்து நிறைவடைந்திருக்கிறது இந்த எச்சரிக்கை எங்கு வந்து நிறைவடையுமோ செய்தியின் விரிவாக்கத்திற்கு செல்ல முடியும் உக்ரைன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடாத்தி வரும் ரஷ்யா மூன்றாவது உலகப் போர் ஏற்பட்டால் அதில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கிறது அதாவது உக்ரைன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடாத்தி வரும் ரஷ்யா மூன்றாவது உலகப் போர் ஏற்பட்டால் அதில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அபாயம் உள்ளதாக எச்சரித்திருக்கிறது அதேவேளை உக்ரைனின் தலைநகரான கீவ் நகரை முழுமையாக உக்ரைன் அதாவது முழுமையாக கைப்பற்றுவதற்காக ரஷ்ய படைகள் முன்னேறி வருகின்றன உக்ரைன் மீது நேற்று புதன்கிழமையுடன் ஏழாவது நாளாக தாக்குதலை நடாத்தி வரும் ரஷ்யா கெர்சா நகரை முழுமையாக கைப்பற்றி உள்ளதுடன் காகிவ் நகர் மீது கடுமையாக தாக்குதல் நடாத்தி வருகிறது இந்நிலையில் உக்ரைனுடன் புதனிரவு பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாகவும் ரஷ்யா அறிவித்துள்ளது இதனிடையே ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இது இந்த செய்தி தொடர்பிலே அல்லது இந்த தகவல் தொடர்பிலே செர்ஜி லாவ்ரா என்று அவருக்கு பெயர் அவர் கூறுகிற விடயம் ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கையை எதிர்கொண்டு வரும் உக்ரைன் வெளிநாடுகளிடமிருந்து அணு ஆயுதங்களை வாங்கினால் அது பேராபத்தாக மாறும் வெளிநாடுகளில் இருந்து உக்ரைன் அணு ஆயுதங்களை வாங்குவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் மூன்றாவது உலக மகா யுத்தம் ஒருவேளை ஏற்பட்டால் அதில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அது பேரழிவை ஏற்படுத்தும் ரஷ்யா தனிமைப்படுத்தப்படவில்லை ஏராளமான நாடு நட்பு நாடுகள் நாடுகளாக உள்ளன ஏராளமான நாடுகள் நட்பு நாடுகளாக இருக்கின்றன போரினால் பொருளாதார தடை ஏற்படும் என எதிர்பார்த்தோம் விளையாட்டு வீரர்கள் பத்திரிகையாளர்கள் மீது வைப்பார்கள் என எதிர்பார்க்கவில்லை என்று அவர் கூறினார் என்றவாறு அந்த செய்தி மூன்றாம் உலகப் போர் மிரட்டுகிறது ரஷ்யா அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் அபாயம் என்றும் எச்சரிக்கை என்றவாறு காணப்படுவதை இங்கே அவதானிக்க முடிகிறது இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி நிகழ்ச்சியிலே சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு மேல விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம் ஒன்றிய பத்திரிகைகளோடு தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஏனைய செய்திகள் இள நாட்டின் முற்பக்கத்தில் தமிழக முதலமைச்சரை சந்திக்க தமிழ் தேசிய கட்சிகள் முயற்சி இது பிரதான தலைப்பை தொடர்ந்து மற்றொரு செய்தியாக காணப்படுகிறது ஏலவே நான் இப்போது தினக்குரல் பத்திரிகையிலிருந்து இருந்து வாசித்தளித்த அல்ல உதயன் பத்திரிகையிலிருந்து வாசித்தளித்த அறுநூறு பொருட்களுக்கு இறக்குமதி தடை என்கிற விவகாரம் நான் குறிப்பிட்டதை போல அந்நிய செலவாணி விவகாரம் செலாவணி விவகாரம் இங்கு சனி முதல் மின் தடை இல்லை ஜனாதிபதியிடம் அதிகாரிகள் உறுதி என்றவாறு மற்றொரு கோணத்தில் அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது இவை தவிர இனிய செய்திகளிலே இங்கே தமிழக முதலமைச்சரை சந்திக்க தமிழ் தேசிய கட்சிகள் முயற்சி என்ற செய்தி என்னுடைய விரிவாக்கத்திற்கு செல்லலாம் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் ஆறு கட்சிகள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி மற்றும் தமிழ் தேசிய கட்சி முதலான ஆறு கட்சிகளும் தமிழக முதல்வரை சந்திக்க முயற்சிப்பதாக அறிய முடிகிறது முன்னதாக தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதும் இலங்கை இந்திய ஒப்பந்தமும் என்ற தலைப்பில் இந்தியாவிற்கு ஒரு வரைவு ஒன்றை இந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து சமர்ப்பித்திருந்தன இப்போது வந்து தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்கான நடவடிக்கை பிரயத்தனங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன தீர்வு விவகாரம் தொடர்பில் குறித்த ஆறு கட்சிகளும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்திப்பதற்கு முயற்சிப்பதாக அந்த கட்சிகளின் முக்கியஸ்தர் ஒருவர் குறிப்பிட்டார் ஆயினும் இந்த சந்திப்பு தொடர்பில் இதுவரை இறுதியான முடிவு எட்டப்படவில்லை என்று தெரிகிறது என்று அந்த செய்தியை காண்கிறோம் இங்கே ஏனைய செய்திகள் இந்த சனி முதல் மின்தடை இல்லை ஜனாதிபதியிடம் அதிகாரிகள் உறுதி என்ற செய்தியினுடைய அந்த விரிவாக்கத்தில் சில விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும் என்று நம்புகிறேன் எதிர்வரும் ஐந்தாம் திகதி சனிக்கிழமை முதல் நாடு முழுவதும் தடையின்றி மின்சாரம் வழங்க முடியும் என்று அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள் இது ஜனாதிபதி ஊடகப் பிரிவிற்கு அறிவித்துள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது மின்வெட்டு மற்றும் எரிபொருள் என்று தொடரும் அந்த செய்தியினுடைய விரிவாக்கம் இந்த நெருக்கடி தொடர்பிலே நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நானேலவே வாசித்தளித்தது போன்ற ஒரு கலந்துரையாடலிடம் பெற்று இருந்தது இந்த கலந்துரையாடலில் தான் மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சுகளின் அதிகாரிகளுடன் நீண்ட விவாதம் நடைபெற்றது என்றும் எரிபொருள் இருப்புகளை பராமரித்தல் மற்றும் மின் உற்பத்திக்கான எரிபொருள் மற்றும் நிலக்கரியை வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது இதில் இந்நிலையிலேயே ஐந்து மின்வெட்டு இருக்காது என ஐந்து முதல் மார்ச் ஐந்து முதல் அதாவது நாளை மறுதினம் மின்வெட்டு இருக்காது என்று அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு தெரிவித்தனர் இதேவேளை நாடளாவிய ரீதியில் அனைத்து எரிபொருள் இறப்பு நிலையங்களுக்கும் எரிபொருள் விநியோகம் இன்று வியாழக்கிழமை முதல் வழமை போன்று ஆரம்பிக்கப்படும் எனவே பொதுமக்கள் அச்சமடைந்து எரிபொருள் சேகரிப்பதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்த விசேட கலந்துரையாடலில் பிரதமர் இந்த ராஜபக்ஷ அமைச்சர்களான காமினி லோகே உதய பிளே ஜோன்சன் பெர்னாண்டோ மகிந்தான அலுத் கமகே ரமேஷ் பத்ரன ராஜாங்க அமைச்சர் கான்சின விஜயசுக்ர மத்திய வங்கி ஆளுநர் ஜனாதிபதியின் செயலாளர் ஜனாதிபதியின் பிரதம ஆலோசகர் அமைச்சுகளின் செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் என்று காணப்படுகிறது என்ன கூறினாலும் இப்போது வந்து நாங்கள் காலையில் இந்த வீதியால் வருகிற பொழுது சில விடயங்களை அவதானிக்க முடிகிறது நீண்ட வரிசையில் டீசலுக்காக வாகனங்கள் காத்திருக்கின்றன இப்போது போக்குவரத்து பொது போக்குவரத்து வாகனங்கள் என்று கருதக்கூடிய தனியார் போக்குவரத்து சங்கத்தினுடைய தனியார் பேருந்துகளாக இருக்கட்டும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளாக இருக்கட்டும் இந்த பொது போக்குவரத்து சாதனங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே டீசல் வழங்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற விவகாரம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த உத்தரவுகளுக்கு அமைய இப்போது தனியார் பேருந்துகள் அல்லது ஈபோசவனுடைய பேருந்துகள் நேரடியாக சென்று தங்களுக்கான டீசலை அந்த அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே பெற்றுக்கொள்கின்றன இருந்தாலும் இப்போது தென்னிலங்கையிலிருந்து வடக்கு நோக்கி இப்போது பாடசாலை விடுமுறை என்கிற காரணத்தினால் வருகை தந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும் வேறு இதர பல நோக்கங்களுக்காக வருகை தந்தவர்களாக இருக்கட்டும் தனிப்பட்ட அவர்களுடைய வாகனங்களுக்கு அது பொது போக்குவரத்து அல்லாத பொதுவான வாகனங்களுக்கு இந்த டீசலை பெற்றுக்கொள்வதில் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் இது இன்று காலை இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் இப்போது கூட அவதானிக்கலாம் இந்த யாழ்ப்பாண பிரதான வீதியில் அமைந்துள்ள ஒரு எரிபொருள் நிறப்பில் நிலையத்திற்கு முன்னே அவ்வாறு நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருக்கிற சம்பவத்தை இங்கே நாங்கள் பதிவு செய்ய முடிகிறது ஏனைய செய்திகளை பார்க்க முடியும் பிரதானமாக முக்கியமாக இன்றும் ஏழரை மணி நேரம் மின்வெட்டு மின்வெட்டு ஒரு மணி நேரமாக இருந்து இரண்டு மணி நேரமாக இருந்து நான்கு மணி நேரமாக இருந்து ஐந்து மணி நேரமாக இருந்து இப்போது ஏழரை மணியாக இப்போது இருபத்தி நான்கு மணத்தியால மின்வெட்டு அமல்படுத்தப்படுமோ தெரியவில்லை இப்போ ஒரு மிக முக்கியமான தருணங்களில் இந்த மின்வெட்டு அமல்படுத்தப்படுகிறது காலை உணவுகளை தயாரிக்கிற வேலைகளாக இருக்கட்டும் பிரதானமாக தொழில்துறையினர் இயங்க ஆரம்பிக்கிற நேரமாக இருக்கட்டும் அதே நேரம் மாலையாக இருக்கட்டும் இரவுகளிலே நிறுத்த மாட்டார்கள் மின்சாரம் என்றார்கள் ஆனால் நேற்றிரவும் பவக்கட் இருந்தது அப்படியான பல பிரச்சனைகள் இருக்கின்றன இப்படி விட்டு 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 இடையிடையே அவர்கள் மின்வெட்டை விட்டு விட்டு மின்வெட்டு அமல்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இன்றும் ஏழரை மணி நேர மின்வெட்டாம் இன்று வியாழக்கிழமையில் ஏழு மணத்தி ஆலங்கள் முப்பது நிமிடங்கள் மின்வெட்டை நடைமுறைப்படுத்த இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்கிறது இலங்கை மின்சார சபைக்கு அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை சுழற்சி முறையிலான ஐந்து மணத்தியாலங்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை சுழற்சி முறையில் இரண்டு மணத்தியாலங்கள் முப்பது நிமிடங்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் காலை எட்டிலிருந்து ஐந்து முப்பது வரை ஐந்து மணத்தியாலங்களும் அங்கே ஐந்து முப்பதிலிருந்து ஒன்பது முப்பது வரை இரண்டு முப்பது மணத்து இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் என்று சொன்னால் இரண்டரை மணத்தியாலங்களும் தொடர் மின்வெட்டு அமல்படுத்தப்படவிருக்கிறது சுழற்சி முறையிலான பிரித்திருக்கிறார்கள் இல்லையா அந்த சுழற்சி முறையிலாக அமல்படுத்தப்படும் என்று அந்த செய்தியை காண்கிறோம் வடவராட்சி பகுதியிலும் எரிபொருள் தட்டுப்பாடு அங்கே வீதிகளில் வாகனங்கள் வரிசையில் நிற்கிற ஒரு ஒளிப்படத்தோடு அந்த செய்தி விரிக்கிறது வடவராட்சி பிரதேசத்திற்கு உட்பட்ட குஞ்சர்கடை நெல்லியடி கிராமக்கோடு பருத்தித்துறை துறைமுகம் மந்திகை பல்வெட்டித்துறை ஆகிய பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் ஆகியவற்றிற்கு இங்கு தட்டுப்பாடு நிலவுகிறது எனினும் மந்திகை எரிபொருள் நிலையத்தில் பெட்ரோல் மட்டும் விநியோகிக்கப்படுகிறது டீசலின்மையால் தனியார் சிற்றுதி சேவை போக்குவரத்தும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீதியோரங்களில் சிற்றூர்திகள் நிறுத்தப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்தது டிப்பர் மற்றும் பார ஊர்திகளும் டீசல் இன்மை காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன பலர் தமது பெட்ரோல் வாகனங்களுக்கு சேமித்து வைத்தல் நோக்கத்திற்காக அதிகளவான பெட்ரோல் நிரப்பிச் செல்வதையும் அவதானிக்க முடிகிறது என்று அந்த செய்தியை காண்கிறோம் அது ஈழ முற்பக்கத்தில் வடமராட்சி பகுதியிலும் எரிபொருள் தட்டுப்பாடு என்ற தலைப்பில் காணப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது அதாவது சேமித்து தமது பெட்ரோல் வாகனங்களுக்கு சேமித்து வைத்த நோக்கத்திற்காக அதிகமான பெட்ரோல்களை பெற்று சென்றதையும் பதவானிக்க முடிகிறது இப்போது வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படாது என்று இங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜனாதிபதியோடு அந்த மின்சாரத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைகளை நடாத்தி இந்த விடயத்தை அறிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் பொதுமக்களுக்கான பீதி இப்போது கூட ஒரு துளியரும் குறைந்ததாக தெரியவில்லை நடிக வரிசைகளில் காத்திருந்து தங்களுக்கான டீசல்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு வாகனங்கள் அதிக அளவில் காத்திருக்கின்றன அதேவேளை பெட்ரோல்களை மேலதிகமாக வீடுகளுக்கு கொண்டு சென்று சேர்க்கிற வேலையில் கூட பலர் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏனைய செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை அமெரிக்கா தடுத்திருக்கலாம் அரசு தரப்பு கூறுகிறது அமெரிக்கா மனம் வைத்திருந்தால் ரஷ்யா உக்ரைன் போரை தடுத்திருக்கலாம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பதுளை மாவட்ட மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறு உறுப்பினர் வந்த டிலான் பெரியரா தெரிவித்திருக்கிறார் அவரது ஒளிப்படம் பதிவாகி இருக்கிறது மொட்டை கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே காணுகிறோம் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை அமெரிக்கா தடுத்திருக்கலாம் என்றவாறு அவர் குறிப்பிடுகிற விடயத்திலே அமெரிக்காவிற்கு அந்த அதனை தடுப்பதற்கான தன்மை இருந்ததாகவும் அமெரிக்கா ஏன் அதனை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்றும் அவர் தன்னுடைய ஒரு ஆதங்கத்தை அல்லது கருத்தை வெளியிட்டிருக்கிறார் என்று இங்கே இந்த செய்தியிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆமது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை அமெரிக்கா தடுத்திருக்கலாம் என்ற தலைப்பில் அமெரிக்கா மனம் வைத்திருந்தால் ரஷ்யா உக்ரைன் போரை தடுத்திருக்கலாம் நேட்டோ கட்டமைப்பிற்குள் உக்ரைன் உள்வாங்கப்பட மாட்டாதுங்கிற உத்தரவாதத்தை அமெரிக்கா வழங்கியிருந்தால் ரஷ்யா மாற்று நடவடிக்கையில் இறங்கியிருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை பேச்சு நடாத்த வேண்டும் என்ற தான் இருப்பதாகவும் அவர் கூறினார் என்றவாறு இங்கு காணப்படுகிறது ஒரு விடயத்தை அவதானிக்க முடியும் இப்போது இந்த ரஷ்யா உக்ரைன் விவகாரத்திலே இங்கிருந்து இலங்கை தரப்புக்கள் அதனை கூறுவதற்கு பொருத்தமானவர்களா என்கிற கேள்வி இருக்கிறது அது குறித்து நாங்கள் உள்நாட்டில் இருப்பவர்கள் பேச தேவையில்லை பேச முடியாது ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ரஷ்யா உக்ரைன் விவகாரத்திலே சில விடயங்கள் இப்போது அமெரிக்கா வந்து இந்த நேட்டோ படைகளில் உக்ரைன் உள்வாங்கப்பட மாட்டாது என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தால் நிச்சயமாக ரஷ்யா உக்ரைன் மீது இந்த உக்கிரமான தாக்குதலை மேற்கொள்ள வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் இப்போ ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து ரஷ்யாவிற்கு எதிராக பல கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடியன இந்த வான் பரப்புகளிலே ரஷ்ய விமானங்கள் பறப்பதற்கு தடை விதித்திருக்கின்றன சில பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றன எந்த நாடுகளும் இப்போது ரஷ்யாவிற்கு தோல் கொடுத்து ரஷ்யாவிற்கு அல்ல உக்ரைனுக்கு தோல் கொடுத்து ரஷ்யாவை எதிர்ப்பதற்கான ஒரு பலத்தை வழங்கவில்லை என்பது ஒரு பாரி ஒரு குறையாக உக்ரைனுடைய ஜனாதிபதி பதிவு செய்திருந்த விடயத்தை கூட பார்த்திருப்பீர்கள் தாங்கள் தணிக்க விடப்பட்டிருக்கிறோம் என்று உண்மையில் இந்த நேட்டோ படைகளில் உக்ரைன் இணையாது என்கிற வாக்கு மூலம் அல்லது ஒப்புதல் அமெரிக்காவினால் அழைக்கப்பட்டிருந்தால் உக்ரைன் இப்போது இந்த அழிவை சந்தித்திருக்காது என்பது மிகப்பெரும் உண்மையான ஒரு விடயம் ஆக உக்ரைனுடைய தேசிய கீதத்தை இசைக்க விடுவதும் உக்ரைனுடைய கொடியை பறக்க விடுவதும் தங்களுடைய ஈபிள் கோபுரத்திலே உக்ரைனுடைய கொடியையோ அல்லது தங்களுடைய வரலாற்று பிரசித்தி மிக்க பகுதிகளில் உக்ரைனின் தேசிய கீதத்தை ஒழிக்க விடுவதோ உக்ரைனுக்காக ஒரு சோக கீதத்தை தவிழ விடுவதோ ஒரு மௌன அஞ்சலியையோ ஒரு பிரார்த்தனையோ செய்வது என்பது கிடையாது இங்க அவசியமான வேலை இப்போ ரஷ்யா வந்து கடும் பதிலடி கொடுப்பேன் இந்த ஜுத்தத்திற்குள் எந்த நாடாவது தலையிட்டால் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்த விடயங்களுக்கு ஏனைய நாடுகள் ஒரு பயத்தினை கொண்டுவிட்டனவோ அல்லது ஒரு அச்ச உணர்வில் பின்வாங்குகின்றனவோ என்னவோ உக்ரைன் சம்பந்தமாக நானவே குறிப்பிட்டதை போல உக்ரைனுடைய தேசிய கீதத்தையும் உக்ரைனுடைய கொடியையும் உக்ரைனுக்காக தங்களுடைய ட்விட்டர் தளங்களில் ஹேஷ்டேக் மூலமாக ஒரு இரங்கலையும் வெளியிடுவதில் எந்தவித அர்த்தமும் பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க விடயம் டிலான் பெரேரா உள்நாட்டு யுத்தம் பற்றி கூற விளைந்தாரோ இல்லையோ ஆனால் அமெரிக்கா ரஷ்யா மீதான இந்த உறவு நிலை உக்ரைன் ரஷ்யா விவகாரம் தொடர்பில் கூறியிருக்கிற விடயம் அமெரிக்காவினால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்பது மிக பாரிய உண்மை ஏனைய விடயங்களை நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ள முடியும் மண்ணெண்ணெய்க்கு பெரும் தட்டுப்பாடு கிளிநொச்சி முல்லைத்தீவு மக்கள் பாதிப்பு இப்போது வந்து மின்சாரம் இல்லை என்றால் குப்பை விளக்கிற்கு மீள திரும்பி இருக்கிறது நாடு பல வீடுகளிலும் குப்பை விளக்குகள் உருவெடுத்திருக்கின்றன அதற்கு மண்ணெண்ணெய் இல்லை என்கிற கட்டம் இருந்தால் அவர்களுடைய விவசாய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மண்ணெண்ணெய் தங்களுடைய அந்த ஓட்டப்பாம் எல்லாம் மண்ணெண்ணெய் விட அப்ப அப்படியான விவகாரங்களுக்கு எல்லாம் இந்த மண்ணெண்ணெய இல்லை என்றால் தங்களுடைய வாழ்வாதார தொழில் பாதிக்கும் அன்ற கருமைகள் பாதிக்கும் இப்படியான நிலைமையில் மண்ணெண்ணெய்க்கு பெரும் தட்டுப்பாடு கிளிநொச்சி முல்லைத்தீவு மக்கள் பெரும் விசனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கலாம் கேஸ் வடிப்பு சம்பவங்களுக்கு பயந்து மண்ணெண்ணெய் அடுப்பு வாங்கியுள்ளோம் முதலாவது வசனமே அந்த வசனம்தான் இப்போது மண்ணெண்ணையும் இல்லை என கிளிநொச்சி முல்லைத்தீவு மக்கள் கவலை வெளியிடுகிறார்கள் நேற்று விசுவ மடு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தது பிற்பகல் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நீண்ட வரிசையில் நின்று எரிபொருள் கொள்கலனுக்கு நீண்ட வரிசையில் நின்றும் எரிபொருள் கொள்கலனுக்கு வழங்கப்படவில்லை என மக்கள் தெரிவித்தனர் அதாவது கொள்கலனுக்கும் எரிபொருள் வழங்கப்படவில்லை இதன் காரணமாக பல ரகுமாற்றத்துடன் வீடு திரும்பினார்கள் என்று இப்போது வந்து கேஸ் அடுப்பு தான் அத்தனை வீடுகளிலும் இருக்கிறது எங்கேயாவது இருந்து விட்டு ஒரு சில வீடுகளில் மாத்திரம் இந்த உரையெடுப்புகளில் சமைத்துக் கொள்கிறார்கள் அதை தவிர இந்த மின்சாரத்தில் இயங்குகிற கேஸை தவிர மின்சாரத்தில் இயங்குகிற அடுப்புகளும் சில வீடுகளில் இருக்கின்றன இப்போது இந்த கேஸ் விலை அதிகரித்ததை தொடர்ந்து மண்ணெண்ணெய் குக்கரனுடைய கேள்வி அதிகரித்தது பலரது வீடுகளில் மண்ணெண்ணெய் குக்கரை வாங்கி கொண்டு சென்றார்கள் இப்போது மண்ணெண்ணையும் இல்லை என்றால் அவர்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வது என்று சிந்திக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இந்த கிளிநொச்சி முல்லைத்தீவில் ஓரளவிற்கேனும் பரவாயில்லை கொழும்பு போன்ற பகுதிகளில் என்ன செய்யுமோ எது செய்யுமோ அடுத்து நாங்கள் பார்க்கலாம் நாட்டில் மின்சார நெருக்கடியை தவிர்ப்பதற்கூட நடவடிக்கை ஜனாதிபதி கோட்டாவை உறுதி என்கிற செய்தியிலவே உதயனின் பிரதான தலைப்புச் செய்தியாக வாசித்தளித்திருக்கிறோம் ஏனிய முக்கிய செய்திகள் இலங்கை தொடர்பான விவாதம் என்று ஜெனிவாவில் நடைபெறாத ரஷ்யா உக்ரைன் பற்றி விவாதிக்கப்பட உள்ளதால் அன்று அந்த நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளில் இருபத்தி ஒன்பது நாடுகள் இதற்கு ஆதரவாக வாக்களித்த விவகாரம் தொடர்பில் இந்த செய்தி வருகிறது இனி ஒரு புதிய செய்தி இருக்கிறது இன்று ஏழு நாட்டின் முன்பக்கத்தில் ஜெனீவா மாநாட்டின் மூலம் இலங்கைக்கு பாதிப்பில்லை கூறுகிறார் நீதியமைச்சர் என்று ஒரு செய்தி ஜெனிவா மாநாட்டில் இலங்கைக்கு களங்கம் ஏற்படாது என்று தாம் நம்புவதாக நிதியமைச்சர் அலிசி தெரிவித்திருக்கிறார் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது வந்து ஆரம்பத்தில் இருந்தே குறித்த மாநாடு ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையில் ராணுவ நிலைமையை மையமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் அவர் இது தொடர்பிலே கருத்து தெரிவிக்கையில் இவ்வராயினும் ஜெனிவா மாநாட்டில் இலங்கை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் எதிர்வரும் சனிக்கிழமை கலந்துரையாடப்படும் இந்த முறைப்பாடுகளுக்கு எதிராக வெளிவிவகார அமைச்சர் உரிய பதிலளிப்பதற்கு தயார் இருப்பினும் இந்த முறைப்பாடுகளின் தன்மையை பார்க்கும்போது எங்களை கடுமையாக பாதிக்காது ஜெனிவா மாநாட்டு அதிகாரிகள் இன்று இலங்கையில் மட்டுமன்றி உலகம் முழுவதிலும் உள்ள நிலைமையை உணர்ந்துள்ளார்கள் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் சூழல் என்று பெரிய தலைப்பாக மாறியிருப்பதே காரணம் என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண முடிகிறது இந்த செய்திகள் இன்றைய ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்கத்தில் பிரசமாக இருந்தது இறுதி பக்கத்திலே ஒரு செய்தி இருக்கிறது நாட்டின் சுகாதார ஊழியர் புறக்கணிப்பால் வைத்தியசாலை பணிகள் பாதிப்பு என்கிற செய்தி பதினேழு சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு காரணமாக நாடலாவிய ரீதியில் இப்போது நாடலாவிய ரீதியிலே மின்சாரம் இருக்கிற விவகாரம் மாத்திரமில்லாமல் பல விடயங்கள் காணப்படுகின்றன இங்கே பார்த்தால் பதினேழு சுகாதார தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு காரணமாக நாடளாவிய ரீதியிலுள்ள பெருமகான பெருமளவான மக்கள் வைத்தியசாலைகள் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன பெருமளவான வைத்தியசாலைகளில் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சைகளுக்காக செல்லும் நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வேதன உயர்வு உள்ளிட்ட தங்களது கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் உறுதியளித்தவாறு தீர்வு வழங்கவில்லை என தெரிவித்து பதினேழு சங்கங்கள் இணைந்து நேற்று காலை எட்டு மணிக்கு இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்தன என்று அந்த செய்தியை காண்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே சிறிய வர்த்தக விளம்பர விடைவெளி எடுத்துக்கொண்டு மேலடைகலாம் பத்திரிகைகளோடு முக்கிய செய்திகளை இணைக்க முடியும் நாங்கள் வாசித்து அளித்திருந்த பல செய்திகள் உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் மின் உற்பத்தி நிலையங்கள் அவுட் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது எரிபொருள் தட்டுப்பாட்டால் எட்டு மின் உற்பத்தி நிலையங்கள் செயல் இழந்துள்ளன என்று இலங்கை மின்சார சபை தகவல்கள் தெரிவிக்கின்றன உதுரு ஜனனை மற்றும் களணி திசம் மின் உற்பத்தி நிலையங்கள் மட்டுமே தற்போது செயற்படுகின்றன என்று கூறப்படுகிறது என்று அந்த செய்தியை இங்கே காண்கிறோம் அது மின் உற்பத்தி நிலையங்கள் அவுட் என்ற தலைப்பில் காணப்படுகிற செய்தியாக இங்கே பதிவாகி இருக்கிறது இதே மசகு எண்ணெய் விலை கிடுகிடு மசகு எண்ணெய் விலை கிடுகிடு என்று உயர்வடைந்திருக்கிறது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை உயர்ந்துள்ளது ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை நூற்று பத்து டாலரை எட்டி உள்ளது என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கடந்த ஏழு ஆண்டுகளில் இந்த மசகு எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பு இம்முறை அதிகளவில் பதிவாகி இருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் மற்றும் ரஷ்யா மீதான ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார தடை காரணமாகவே இந்த வசகு எண்ணெயினுடைய விலை அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஏனைய செய்திகள் இங்கே இன்றும் ஏழரை இன்றும் ஏழரை என்றால் ஏழரை மணி நேரங்களுக்கு இன்றும் மின்வெட்டு அமல்படுத்தப்படுகிற செய்தி தான் நிலவை வாசித்திருக்கிறோம் மற்றும் இலங்கை வந்தது எரிபொருள் கப்பல் என்று ஒரு செய்தி சிங்கப்பூரிலிருந்து வந்த எரிபொருள் கப்பலிலிருந்து எரிபொருளை இறக்கும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று எரிசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது அதாவது இலங்கை வந்தது எரிபொருள் என்ற செய்தியில் இந்த கப்பலில் முப்பத்தேழு ஆயிரத்து முந்நூறு மெட்ரிக் டன் டீசல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது கப்பலுக்கான கட்டணம் ஒரு மில்லியன் டாலர் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அமெரிக்க அதாவது எரிசக்தி அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது அதேவேளை எதிர்வரும் நான்காம் திகதி முதல் பன்னிரெண்டாம் திகதி வரையான நாட்களில் நான்கு எரிபொருள் தாங்கி கப்பல்கள் இலங்கையை வந்தடைய உள்ளன என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் மேலதிக செயலாளர் சமித ஹெட்டியார் ஆட்சியை தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்திக்குறிப்பை இங்கே காண்கிறோம் அதனைத் தொடர்ந்து மற்றும் ஒரு செய்தி இன்று பிசிஆர் இல்லை அதாவது வெளிநாடு செல்பவர்களுக்கு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான அறிக்கை வழங்கப்படுகிறது யாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனையிலேயே அந்த பிசிஆர் நீ மேற்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது நிறைவுகான் தொழில்நுட்பவியலாளர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாகவே இந்த பிசிஆர் பரிசோதனைகள் இன்று நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்று யாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனையின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கே நந்தகுமார் தெரிவித்திருக்கிறார் என்று செய்தி நாங்கள் இந்த விளம்பர இடைவெளிக்கு முன்னதாக உங்களுக்கு வாசித்து அளித்திருந்தோம் இப்போது வந்து இந்த சுகாதார தரப்பினர் சுகாதார ஊழியர்களினுடைய பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவிருக்கிறது பதினேழு சுகாதார தொழிற்சங்கங்கள் இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்கவிருக்கின்றன இந்நிலையில் இன்று வந்து யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையிலே வெளிநாடு செல்பவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடலில் மூழ்கி முதியவர் சாவும் ஊர்காவத்துறை சுருவில் கடலின் மூழ்கி நேற்று ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அதாவது வந்து இது ஊர்காவத்துறை போலீஸாரால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதே இடத்தைச் சேர்ந்து செல்லத்துறை விமலகுமார் என்று அறுபத்தி ஒரு வயதுடையவர் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் காலை கடன்களை கடன்களுக்காக செல்வதாக கூறி சென்றவர் பின்னர் உயிரிழந்த நிலையில் இனங்காணப்பட்டார் சடலத்தை மீட்ட போலீஸார் மருத்துவமனையில் ஒப்படைத்தனர் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்படும் என்று அந்த செய்தி கடலில் மூழ்கி முதியவர் சாவு என்று காணப்படுகிறது மேலும் மற்றொரு செய்தி இங்கு வீடு புகுந்து அதாவது பச்லட்டை சந்தித்த கொழும்பு பேராயர் என்ற செய்தி எழுவே வாசித்திருக்கிறோம் வீடு புகுந்து தாக்கிய கும்பல் மடக்கை பிடித்த ஊரவர்கள் நவாலியில் நேற்று சம்பவம் என்ற ஒரு செய்தி நவாலியில் உள்ள வீடொன்ற்கள் புகுந்து கும்பல் தாக்கியதில் தாக்குதல் நடாத்தியதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் தாக்குதல் நடாத்தியவர்களில் ஒருவர் வீட்டாரால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார் அதாவது வீட்டாரால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார் என்று வீடு புகுந்து தாக்கிய அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை பார்க்கலாம் ஒருமுறை இந்த சம்பவம் நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் நடந்துள்ளது நவாலி வடக்கு திருச்சபை வீதியில் உள்ள வீடொன்றில் உள்ளவர்கள் மீதே தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது வாள்களுடன் வீட்டுக்குள் புகுந்த கும்பல் வீட்டின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த பட்டாரக வாகன மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் நடாத்தி இருக்கிறது வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி இருக்கிறது வீட்டில் இருந்த இளைஞர்கள் மீதும் தாக்குதல் நடாத்த முயன்றுள்ளது கும்பலிடம் இருந்து இளைஞன் தப்பியோடிய நிலையில் இளைஞரின் தந்தை மீது கும்பல் வாழ்விட்டு தாக்குதல் உள்ளது நடராசா அருள் ரொபின்சன் வயது நாற்பத்தி கெட்டு என்பவர் தாக்குதலில் காயமடைந்தார் கூக்குரல் சத்தம் கட்டு ஓடிய அயல் அவர்களின் உதவியுடன் தாக்குதல் தாரிகளில் ஒருவர் மடக்கி பிடிக்கப்பட்டார் பிடிக்கப்பட்டவரிடமிருந்து வாழ் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது மாணிப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு பிடிக்கப்பட்டவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் என்று அந்த செய்தி வீடு புகுந்து தாக்கிய கும்பல் மடக்கி பிடித்த ஊரவர்கள் நவாலியை நீட்டி சம்பவம் இதேவேளை கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி என்று முற்பக்கத்தில் ரஷ்யாவிடம் கடன் கேட்கும் இலங்கை ரஷ்யாவிடம் கடன் கேட்கும் இலங்கை ரஷ்யாவிடம் இருந்து முந்நூறு மில்லியன் அமெரிக்க டொலரை இலங்கை கடனாக கோரியிருக்கிறது என்று வார அந்த செய்தியினுடைய விரிவாக்கத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் மசகு எண்ணெய் எரிவாயு மற்றும் நிலக்கரி ஆகியவற்றை கொள்வனவு செய்வதற்காக இவ்வாறு கடன் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை தற்போது ஐரோப்பிய நாடுகள் விதித்துள்ள தடைகளால் ரஷ்யா பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கும் என்று கூறப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இது ரஷ்யாவுடன் கடன் கேட்கும் இலங்கை என்று இங்கே பதிவாகியிருக்கிறது மற்றும் ஒரு செய்தியை உதயநின் யாழ் ஒருங்கிணைப்பு குழுவின் தனிக்காட்டுத்தனத்துக்கு ஆப்பு இணைப்பாளரை நியமிக்கிறார் பிரதமர் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிற்கான பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் பிரதிநிதியாக கீதநாத் காசிலிங்கம் உள்ளார் என்று இன்று அவருக்கான நியமன கடிதம் வழங்கப்பட உள்ளது என்றும் நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து தெரியவிருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷவின் அதாவது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் இந்த ஒருங்கிணைப்பு குழுவிற்கான பிரதிநிதியாக கீதநாத் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அதில் நியமிக்கப்பட உள்ளார் என்றவாறு அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண்கிறோம் இது யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய ஒரு தனிக்காட்டுத்தனம் என்று சொல்லுகிறார்கள் தனிச்சையாக அவர்கள் பல முடிவுகளை எடுத்து வந்ததாக தெரிகிறது அவர்களினுடைய தனிக்காட்டுத்தனத்திற்கு ஆப்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த செய்தி பொது பிரதமரனுடைய ஒரு ஊடக பிரிவிலே கடமையாற்றி கொண்டிருந்தவர் கீதநாத் அவரைப் போது வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பிரதமரின் பிரதிநிதியாக நியமிக்கப்படவிருப்பதாக அறிய கிடைக்கிறதாக அந்த செய்தி பதிவாகிறது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் இணைப்பு செயலாளராக இணைப்பு செயலாளராக கீதநாத் காசினிங்கம் வடக்கு கிழக்குக்கான விசேட குடியேற்ற ஒருங்கிணைப்பாளராகவும் செய்யப்படுகிறார் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் செயற்படுகிறார் இந்த நிலையில் தான் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாடுகள் தொடர்பாக பல தரப்புகள் அதிருப்தி வெளியிட்டுள்ள நிலையில் பல முறைப்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாடுகள் எல்லாம் செல்கிறது என்றும் பல அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு பல தடையாக இருக்கிறது என்றும் பல தரப்புகள் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் அண்மையில் வலித்தெற்கு பிரதேச சபையிலும் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைத்து தலைவரதும் அவர் சார் தரப்புகளினதும் அவர் சார் தரப்புகளினதும் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப மக்களின் தேவைகளை நிர்ணயிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பிரதேச சபை உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிற்கான பிரதமரின் பிரதிநிதியாக கீதநாத் காசிலிங்கம் நியமிக்கப்பட உள்ளார் என்று அறிய முடிந்தது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாடுகள் தொடர்பான முறைப்பாடுகளை அடுத்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இந்த நியமனத்தை வழங்கினார் என்று அந்த செய்திக்குறிப்பில் அவரது ஒளிப்படம் கூட யாழ் ஒருங்கிணைப்பு குழுவின் தனிக்காட்டத்தனத்திற்கு ஆப்பு இணைப்பாளரை நியமிக்கிறார் பிரதமர் என்ற தலைப்பின்கள் காணப்படுகிறது ஏனைய செய்திகள் உக்ரைன் கிறிஷன் ரஷ்ய படைகள் வசம் என்று ஒரு ஒளிப்படத்தை தாங்கிய இந்த செய்தி ஆறாயிரம் ரஷ்ய படைகள் பலி இருதரப்பிற்கும் இடையே கடும் அன்று தொடர்கிறது உக்ரைனின் மீது நேற்றும் கடும் தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது அது உக்ரைனின் கிறிஸ்டன் ரஷ்ய படைகள் வசம் என்ற செய்தியின் விரிவாக்கம் தொடர்ச்சியாக நிகழ்கிறது ரஷ்யா கடும் தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது உக்ரைனின் தெற்கு பிராந்தியத்தில் உள்ள கிறிஸ்டன் நகர் தங்களின் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது என்று ரஷ்ய படைகள் தெரிவித்துள்ளன உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் ஏழு நாளா ஏழாவது நாளாக தொடரும் நிலையில் உக்ரைன் படைகளுக்கு பதில் தாக்குதல்களை நடாத்தி வருகின்றன படைகளும் ரஷ்ய தரப்பில் இதுவரை ஆறாயிரம் ராணுவத்தினர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் உக்ரைனினுடைய தலைநகர் கீவ் மற்றும் மற்றொரு பெரிய நகரான கார்கிவா என்பவற்றிற்குள் ரஷ்ய படைகள் நுழைந்துள்ள நிலையில் அங்கு மோதல்கள் தொடர்கின்றன அதே நேரம் ஜைடோமிர் நகரில் உள்ள மகப்பேற்று மருத்துவமனை உட்பட பத்து கட்டடங்கள் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடாத்தியுள்ளன என்றும் அதில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் உக்ரைனின் அவசர கால மையம் அறிவித்திருக்கிறது அதே நேரம் உக்ரைன் ரஷ்யா இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறவிருக்கும் நிலையில் உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைக்கு தடையாகி இருப்பது அமெரிக்காவை என்று ரஷ்யா குற்றம் சாட்டியிருக்கிறது மூன்றாம் உலக போர் அணு ஆயுதங்களால் நடாத்தப்பட்டால் மிகப்பெரிய அழிவு ஏற்படும் என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை எச்சரித்திருக்கிறது மறுபுறத்தில் மேற்கு நாடுகள் கூட்டாக ரஷ்யாவின் மீது விதித்து வரும் தடைகள் அந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக உலுக்கி இருக்கின்றன அங்கு இயங்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள் திவாலாகும் நிலையை தவிர்ப்பதற்கு அங்கிருந்து வெளியேற வார அந்த செய்தியை நாங்கள் இங்கே காண முடிகிறது இந்த செய்தி உக்ரைன் உக்ரைனின் கிர்சன் தெற்கு பிராந்தியத்தில் உள்ள கிர்சன் வந்து ரஷ்ய படைகள் வசம் என்று காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படியாக இன்றைய பத்திரிகைகளிலே பிரதான முக்கிய செய்திகள் இடம்பெற்றிருப்பதை அவதானிக்கிறோம் இவை வலம்புரி ஈழநாடு உதயன் தினக்குறள் ஆகிய பத்திரிகைகளில் இருந்து இத்துடன் நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் பல்வேறுபட்ட செய்திகளை பார்த்திருக்கிறோம் மின்சாரம் தொடர்பில் அதிகளவில் செய்திகள் பதிவாகி இருப்பதை கூட அவதானிக்க முடிகிறது ஆக இன்றிலிருந்து தொடங்குகிறது ஏழரை என்பது புதிய செய்தி தொடர்ந்து நாங்கள் மற்றைய தினம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் டான் தமிழ் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்